வீட்டுக்கு வீடு லூட்டி நாளும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி மந்தர்களையானாலும் வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி இருந்தும் எங்க பாக்கெட்டும் தீர்களையானாலும் மாச கடைசி பாக்கெட்டும் தீர்களையானாலும் மாச கடைசி பாக்கெட்டும் வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி மிஸ்டர் சரவணன்ன்றவருடைய வீடு உங்களுக்கு தெரியுமா? சரவணனா? ஐயே சதிகாரியா இருக்காரு. அவரோட பொண்ணு வள்ளி கூட என் கிளாஸ்ல தான் படிக்கிறா. அவர் வீடுங்களா? தெரியாது, அங்க போய் விசாரிக்கலாம் வாங்க. எம்மோ எம்மாவா? எக்கோ யாருங்கம்மா? எனக்கு தெரியாது. சரவணன் ஐஏஎஸ் ஆபீசர் பாக்கணும். சரவணன் ஐஏஎஸ் ஆபீசரா? உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே, ஏன்னா இந்த காலில நீங்க தானே அயன் பண்றீங்க. எல்லார் வீடும் தெரிஞ்சிருக்கும். அவர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். அவர் இப்பதான் கிளம்பி போனாரு, ராத்திரி தானே வருவாரு. சரி, அவங்க ஒய்ஃப் தாயமாவது பாக்கலாமா? அவங்க என்னத்துக்கு நீங்க பாக்கணும் மிஸ்டர்? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வீடு எங்க இருக்குன்னா காட்ட வேண்டியது தானே. ஏமா ஏமா போச்சுக்காதீங்க. தாயம்மா மேடத்தை கேக்குறீங்களா? அந்த அம்மா காலையில கார்ல ஏறி போச்சுன்னா ராத்திரிக்கு அம்மா நேரம் வருதுன்னு எங்களுக்கே தெரியாது. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? போலீஸ் ஆபீசர் தான் சும்மாவா? போலீஸ் ஆபீசரா? பின்ன அந்த அம்மா ஐபிஎஸ் ஆபீசர் தானே? நீங்க அத்தை சொல்றீங்களா? அத்தையா மிஸ்டர்? உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஐயோ ஏமா கோச்சுக்காதம்மா, அது ஏதோ பாசத்துல சொல்லிடுச்சே. இப்ப உனக்கு என்ன தாயம்மா மேடம் இருக்காங்களா இல்லையான்னு பாக்கணும், அவ்வளவுதானே? நான் போய் பாத்தறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, அவங்க வீட்டு நம்பரும் பிளாக் நம்பர் மட்டும் சொல்லுங்க, நானே போய் பாத்துக்கிறேன். அவங்க பொண்ணு வள்ளிய வேற நான் பாக்கணும். வள்ளியா? அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? வள்ளி என் கிளாஸ்ல தானே படிக்கிறா, அவ சொல்லித்தான் நான் இங்க வந்தேன். நான் கேக்குறேன்னு தப்ப நினைச்சுக்காதீங்க. தாயம்மா மடத்தை நீங்க என்னத்துக்கு பாக்கணும்? இல்ல இல்ல, நானும் தாயம்மா மேடமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் எத்த சொன்னாலும் அவங்க செய்வாங்க. அதான் அத ஏன் கேக்குறீங்க? நானும் என் புருஷனும் 4 வருஷமா பார்க்கு பீச் சினிமான்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 2 பிள்ளையும் பெத்துக்கிட்டோம். திடீர்னு என் புருஷன் வந்து உன் மூஞ்ச பார்க்கவே கொடுமையா இருக்கான்னு என்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டே போயிட்டாரு. நானும் தேடாத இடம் இல்ல, தேடாத ஊர் இல்ல, அதான் தாயம்மா மேடிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேட்க வந்திருக்கேன். ஓஹோ, ரொம்ப பாவம் தாமா நீ.
உன்னாலுமே நினைச்சா கஷ்டமா தான் கீது. இந்த ஆம்பளைங்களா இப்படிதான் காதலிக்க சொல்ல கண்ணே மணியே மூக்கே பவளமே அப்படி இப்படின்னு சொல்லி ஏகத்துக்கு புகழ்வாங்க. கல்யாணம் மட்டும் முடிஞ்சு போச்சு, நம்ம பொண்ணட்டி தானே, இன்ன திட்டினாலும் இங்கதான் கிடக்கும் சொல்லி கைத கஸ்மாலும் நின்னா குத்தம் உக்காந்தா குத்தன்னு 1008 குறை சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னீங்க. என் புருஷன் இப்படிதான் ஒரு நாள் வந்து மூஞ்ச பாரு முகரைய பாருன்னு திட்டினாரு. எனக்கு வந்த கோவத்துல என்ன பண்ணீங்க டீச்சர், உலக்கி எடுத்து 4 சாத்து சாத்தின, அதுவும் உடஞ்சு போச்சு. பூரி கட்டையால 3 அடி அடிச்சேன், அதுவும் உடஞ்சு போச்சு. அம்மி கழுவ தீன் வந்தா அதை பார்த்து பயந்து ஓடினவர் தான், இன்னும் வரவே இல்லை. நான் தான் நாயா பேய அவரை தேடிட்டு இருக்கேன். ஏம்மா இந்த சாத்து சாத்தினா அவர் ஊரை விட்டு ஓட மாட்டாரு, உலகத்தை விட்டே ஓடி இருப்பாரு. நேரம் ஊரை விட்டு மட்டும் ஓடி போகிறாரு. டீச்சர் நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க கிளாஸ் டீச்சரா கராட்டே டீச்சரா? யோ இந்த விளக்கம் ரொம்ப முக்கியமா. இப்ப நாயமா பேண்ட் ஷர்ட் எல்லாம் அயன் பண்ணிட்டியா? எங்க வீட்டுக்கார ஆபீஸ் கிளம்புறாங்க. இதோ இதோ நான் இப்ப எத்தரமா நீ போ. இது பேருடைய தாயமா கழுத முன்னாடியே சொல்லத்தால கழுதையா? அப்ப இவர் யாரு? ஒட்டகம் இல்ல இல்ல, எங்க வீட்டுக்காரு. எங்க வீட்டுக்காரு பேர் என்ன? சரவணா. கடைய திறந்து போட்டு அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க? சரவண தாயம்மா, ஒரே காலனில ஒரே பேர்ல 2 ஜோடியா, ஆச்சரியமா இருக்கே. யோ மானத்தை வாங்கிடாதியா, கொஞ்சம் எரியா வர. இங்க பாரு, உன் பொண்ணு வள்ளி உன் கடையில இருக்க பிஸ்கட் எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கா. வள்ளியா? வள்ளி 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 எங்க? இவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். கடைக்குள்ள இருதா இருக்கா? வள்ளி வள்ளி வெளியே வாமா. வள்ளி டீச்சர், வள்ளி பா, வள்ளி வள்ளி. சரவணன் தாயம்மா வள்ளி. வள்ளிகனே வள்ளிகனே, நான் என்னிக்காவது உன்னை தப்பா பேசிருக்கிறேனா, திட்டிருக்கிறேனா, இல்ல அடிச்சிருக்கிறேனா? ஏதோ என் போதாத நேரம் இந்த தப்பா மிஸ் ஆகி போச்சு. கவலைப்படாத கண்ணு, பிஸ்கட் துண்ணுமா. துண்ணுமா? அதான் அப்பா வந்து சொல்றேன்னு சொல்லிட்டார்ல. சொன்னா மட்டும் போதுமா? ஏய் என்னடி பண்ணன்ற, அப்படியே போடனா? அத தெரியாம பண்றேன்னு சொல்றார்ல, ஒரே அடி ஓடுறியே. ஏமா கொஞ்ச நேரம் கம்னரு, இல்ல உங்க கிளாஸ் டீச்சர் புருஷன் காணாம போட்டாலும் எனக்கு ஜோசியமே தெரியாது. யாராவது உன்ன வந்து கலாட்டா பண்ண என்னன்னு வந்து சொல்லு. ஸ்கூலுக்கு வந்து அப்படியே கீசுற கீசு. ஆமா பெரிய திப்பு சுல்தான், பேசுறத பாரு. இப்படி பேசி பேசிதான் புள்ளைய உட்கார வச்சிட்டேன். நீ குடிமா. நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். வள்ளிக்கண்ணு அதை மட்டும் சொல்லாத கண்ணு, என் நெஞ்ச வச்சிடும் போல இருக்குது. வெறும் 3 நாள் மட்டும் படிச்சுட்டு கலெக்டர்னு போய் சொன்னியே, அது மட்டும் நியாயமா? ஐயோ என் கண்ணு என் தங்கம், இப்பதான் நீ அம்மா மாதிரியே புத்திசாலியா பேசுற. குடிக்கலன்னா விட மாட்டியே. சரி சரி கொண்டு வா. என்ன இருந்தாலும் நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளையாச்சே. ஐயோ நியாயமா பார்த்தா வாங்க, மாப்பிள்ளையே இல்ல. மாப்பிள்ள ஜெகன் என்ன சொல்ற நீ? ஐயோ உங்க பையன் மாதிரி சொல்ல வந்தேன். அப்பா அதனால நீங்க என்கிட்ட வைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்ல, புரிஞ்சுதுங்களா? சரிங்க மாப்பிள்ள. இவங்களை திருத்தவே முடியாது. சும்மா இரு ஜெகன். இல்லங்கப்பா. நீ வேற அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த பால் எடுத்து குடி. ஜெகன் குங்குமப்பூ போட்ட பால நீ குடிக்கிறது தான் கரெக்ட். ஐயோ யோசிச்சா நீ சொல்லிட்ட. எனக்கு நீ உள்ள போ. ஏண்டி ஜெயா இந்த பால நீ குடிச்சா குழந்தை செவப்பா பறக்கும்.
மாப்பிள்ளை குடிக்கிறாரே எப்படி? அத்த பாலை நான் குடிச்சாலும் சரி ஜெயா குடிச்சாலும் சரி குழந்தை கலர் குங்கும பூல இல்ல ஜீன்ல இருக்கு. ஜீன்ல இருக்கோ மீன்ல இருக்கோ எனக்கு அதெல்லாம் தெரியாது மாப்பிள்ளை. இந்த பாலை அவ தான் குடிச்சிருக்கணும். ஐயோ சரி ஏதோ ஆசைப்பட்டு குடிச்சிட்டேன் விட்டுருங்களே. அம்மா நான் தான் பிரெக்னன்ட் ஆனா அவனுக்கு தான் மசக்க எனக்கு பதில் தலை சுத்தல் வாமிட். போது போது நிறுத்து மறுபடி மறுபடி இந்த கதையை சொல்லாத. கேட்டு கேட்டு எனக்கு தலையே சுத்துது. இந்த பாலை நீ குடிச்சா என்ன மாப்பிள்ளை குடிச்சா என்ன என் பேர குழந்தை சிகப்பா பதந்தா போதும் எனக்கு அது ஒண்ணுதான் வேணும். ஐயோ பாவம் அத்தை ரொம்ப கழுவி போயிட்டாங்க இல்லப்பா. அடடடடடட உங்க அத்தை ரெண்டு தினம் கேட்டதுக்கு குழம்பு போயிட்டாங்கன்றிய உங்க அப்ப இது வரைக்கும் 2000 தினம் கேட்டிருக்கேன் என் நிலைமை யோசிச்சு பாத்தியா இந்நேரம் என் தலை சுக்காயிரமா வெடிச்சிருக்கணும். சுக்கு 1000 சுக்கு 100 தெரியும்ல இன்டூ 10 சுக்கு 1000 அப்படி நல்றா நீர போல. ஹலோ யாரா போன? பாண்டி ஆள் தாங்க. அட பாவி நீதான் ஆள் வச்சு குழந்தைய கடத்தினியாடா ஏன்டா அப்படி முழிக்கிற நின்னது போதும் வாழ்கிட்ட பேசுறா. ஏண்டா நீ யாராடா? நான் என்னைக்குமே வாழுதான் மாமா. ஏண்டா அருக்காணி தான் பேசுறேன்னு சொல்ல வேண்டியதான போட ஏண்டா என்கிட்ட கொடுக்குற என்ன ஜெகன் எங்க யானை இல்ல காலு காலு என்ன ஜெகன் தூக்கத்துல ஏதோ கனவு கண்டு உளறாத பேசாம படு நேத்து வரைக்கும் மனுஷ காலா இருந்தது இது யானை காலா மாறிடுச்சு இனிமே இதை வெளியில எப்படி தலை காட்ட போறேன் இதை ஜெயா கிட்டயும் அப்பா கிட்டயும் எப்படி மறைக்க போறேன் நெத்தில ஒரு தழும்பு இருக்கும் முதுகில் ரெண்டு மச்சம் இருக்கும் சொன்னேன். கால மேல வெயி என்னப்பா நீ உனக்கு என்ன வயசாச்சு கேடு தட்டிடுச்சு இந்த வயசுக்கு முன்னாடி ஒரு மரியாதை இல்லாமல் கால எடுத்து மேலே வைக்க சொல்கிறேன். டேய் காலை மேலே வெய்யு அப்பா வெயிடா. நல்ல மரியாதை. ஏன்பா நீ தானே இப்போ கால எடுத்து மேலே வெய்யின்னு சொன்னேன். அது இல்லைடா நான் தலையை தொடச்சிக்கிற டவல் எடுத்து காலில் கட்டிருக்கிறிய நல்ல மரியாதைன்னு சொன்னேன். சரி எதுக்கு இப்போ கட்டிருக்கிற? கால் சுத்தி. கால் சுத்தியா? நகை சுத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்னடா கால் சுத்தி? நகை சுத்தி கேள்விப்பட்டிருக்கல. ஆமா ஏன்னா அது நகத்துல வரனால இது காலில் வந்திருக்கு. அதனால கால் சுத்தி. கால் சுத்தியா? ஹே நான் பார்த்ததே இல்லைடா. எங்க காட்டு காட்டு. ஏன்பா இது என்ன எக்ஸிபிஷன் பொருளா எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு? எனக்கு மட்டும்தான் காட்டு சொல்றேன் காட்டுறது. வேண்டாப்பா நீ பயந்துருவ. பயப்பட மாட்டேன்டா. ஜெகன் ஓ இவ வேற ஒருத்தி. உன் காலுக்கு என்னமாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா அவன் கால்ல சுத்தி. ஐயோ சுத்தி விழுந்து காயப்பட்டுச்சா? அடடா அவசரப்படாதம்மா நகை சுத்தி இல்ல அந்த மாதிரி அவன் கால்ல சுத்தி. ஜெகன் கால காமிமா? அதான் நானும் கேட்டுட்டு கால காட்டுறா. அப்பா மறுபடி மறுபடி சொல்றேன் இது உள்ள எக்ஸிபிஷன் பொருள் இல்ல எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு.
ஜெகன் ப்ளீஸ் மா. வேண்டா ஜெயா, உனக்கு ரொம்ப இலகின மனசு, நீ பயந்துருவேன். ஜெகன் உனக்கும் தான் இலகின மனசு, காமி மா ப்ளீஸ். வேண்டா ஜெயா. ஜெகன் ப்ளீஸ் டா சொல்லு. வேண்டா சொல்லு, சொல்றதை கேளு. ப்ளீஸ் மா. வேண்டா. என்னடா இத பார்த்தா கால் சுத்தி மாதிரி தெரியலையாடா. வேற 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 எப்படி தெரியுது? இவ்வளவு பெருசு வீங்க இந்த பார்த்தா ஏதோ யானை கால் வியாதி மாதிரி இருக்கு. கரெக்ட் மாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட யானை யானை காலு காலு ஏதோ புலம்பிட்டு இருந்தான். நான் தூக்கத்துல ஏதோ வளர்றான்னு நினைச்சேன் மாமா. ஐயோ ஜெகன், உனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு ஜெயா? அம்மா ஜெகன் கால பாருமா. போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னத்த இது? ஜெயன் கால தானே பார்க்க சொன்னா? என் முகத்தையே பார்க்க சொன்னா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன மசக்கையா இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் கால்ல நீர் எல்லாம் கோர்த்துக்கிட்டு வீங்கும். ஆனா ஜெயா, உனக்கு தானே இதெல்லாம் வீங்கணும், மாப்பிள்ளைக்கு எப்படி? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லமா, நான் பிரெக்னன்ட், அவனுக்கு தான் மசக்க. எனக்கு அத்தகிட்ட புடிச்சது வெக்கம்தான். எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான். இந்தம்மா, சாதம் கொதிச்ச தண்ணியில பனவெல்லத்தை போட்டு காய்ச்சின கஷாயம், இதை குடிச்சா காலில் இருக்கிற வீக்கெல்லாம் வழிஞ்சிடும். என்ன சரியா மாப்பிள்ள? தேங்க்ஸ் அத்த. எதுக்கு மாப்பிள்ள தேங்க்ஸ்? நீங்க என் புள்ள மாதிரி இல்லையா? ஐயோ, இத கூட வெக்கப்படுத்தே சொல்றீங்களே. ஜெகன், நானும் குடிக்கட்டுமா? தாராளமா குடிஜயா. பாத்துடா ஜெகன், பார்லி கஞ்சி ஞாபகம் இருக்குல்ல? பெருமடை எவ்வளவு வந்துச்சா? நான் தான் ஏப்பம் விட்டேன். ஏன்டா டேய், தட்டை ரெண்டு நிமிஷத்துல குப்பை தொட்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிற, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? பாண்டியா, அப்படிலாம் சொல்லாது. எனக்கு துக்க தொண்டை அடைச்சிடுச்சு. அந்த அடப்பை எடுக்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்து எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அடைச்சி கிடைச்சிக்கு போகுது, செத்துக்கிட்டு போயிட போற. இருந்துக்கடா, கொஞ்சம் கூட சூழ்நிலை தெரியாமல் நடந்துக்கிட்டு. ஏங்க, அதுக்காக எல்லாரும் கும்பலா சேர்ந்து ஒப்பாரி ஏங்க வைக்க முடியும்? நானும் என் குழந்தைய காண வேண்டிய வருத்தத்தோடு இருக்கிறேன், அதை விட்டுட்டு. ஐயா, நல்ல யோசனை நான் சொல்றேன். அந்த சோப்ராஜ் மறுபடியும் போன் பண்ணான்னா இனிமேல் போன் பண்ணாத, லெட்டர் போடுன்னு சொல்லுங்க. அந்த லெட்டரை வச்சு அவனை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஐயா? அந்த லெட்டரில் போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரை இருக்கும், அந்த முத்திரையை வச்சு எந்த ஏரியாவில் இருக்கிறான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பாண்டியா, இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ. ஏங்க, நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட தமாஷு கோசம் சொன்னதான் நினச்சிருந்தீங்க. இப்போ சீரியஸாகவே சொல்கிறேன், இந்த வீட்டில் நான் இருக்க விரும்பலை. முடிஞ்சா பஸ்ஸுக்கு காசு கொடுங்க, இல்லைனா பொடி நடையாக போய் சேர்ந்துடுறேன். ஏண்டா, நீயும் யோசனை சொல்ல மாட்டேன், இவன் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். நான் என்னத்தான் பண்ணி தொலைகிறது? ஏதாவது ஒன்று சொல்லேண்டா. ஒன்று பண்ணுங்க, சொல்லு. அடுத்த தர கடத்தல்காரன் போன் பண்ணும்போது நீங்கள் பேசிக்கிட்டே போனை என்கிட்ட கொடுத்துருங்க. அவன் பேக்ரவுண்டில் என்ன கவுண்டை வச்சு அவன் எங்க இருக்கிறான் கண்டுபிடிச்சிடறேன். என்ன தீபக், நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க போறாங்க. யார் சொன்னா? உள் மனசு சொல்லுது. ஐயோ, அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போகணுமா? கவலைப்படாத, உங்களை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடலாம். சோபு சோபு, உடனே எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. என்னத்த பேசுறது? என்ன வேணா பேசிக்கோங்க, ஆனா நாங்க சொல்ற வரைக்கும் நிறுத்த கூடாது. ஏற்கனவே பயந்து போயிருக்கேன், நீ வேற கேட்டா சிரிச்சு பயமுறுத்துற. நானும் பயத்துல தண்டா சிரிச்சேன். சம்பந்தம் இல்லாம மெட்ராஸ்ல மழை பெய்யுதான்னு கேக்குறான்டா.
என்ன சைலண்டா இருக்கு? பாண்டியா அப்பா கிட்ட பேசிட்டு இருப்போம். இப்போ கன்ஃபியூஸ் பண்றான் பாரு. அப்ப அவன் நிச்சயமா மெட்ராஸ்ல இல்ல, மழை பேர் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கான். போன குடுங்க. ஹலோ, நீங்க எதுக்கு ஆடுறீங்க? அவனு கம்பெனி தர பேசாம இருறான். ஏங்க ட்ரெயின் சத்தம் கேக்குதுங்க, ட்ரெயின்ல எஸ்கேப் ஆயிட்டு இருக்கானு நினைக்கிறேன். டேய் ட்ரெயின்ல வேற போறீங்க? ஆமா ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கோம். அப்படினா என் பசங்களை வெளியூர் கடத்த போறீங்களா? டேய் இன்னும் 10 நிமிஷத்துல சென்னையில இருந்து புறப்படுற அவ்வளவு ட்ரெயின் நிப்பாட்டலண்டா. அப்ப தெரியும்டா இந்த ஜெயிலர் வீராசாமியோட பவர் என்னன்னு. இப்பவே போலீஸ்க்கு போறேன். விடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கா இவ்வளவு கேவலமா ரியாக்ஷன் கொடுத்தீங்க, நல்ல விஷயம் தானேங்க அது. திடுத்திப்புன்னு குழந்தைய கொண்டு வந்து விடுறானுங்கன்னா அதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அதனால நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்னங்க போன வச்சிடலாமா? ஏங்க அது எதுக்குங்க எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இப்பதான் நீ சொன்ன, நான் சொல்ற மாதிரி செய்யு. அது வேற எங்க சோப்ராஜ், நமக்கு கிடைக்க வேண்டிய சிக்னல் கிடைச்சாச்சு. சோப்பு ஷாம்பு குழந்தைங்களை ரிலீஸ் பண்ண வேண்டியதான். ஏய் முதல்ல எடுக்க வேண்டிய பொருளை எடுத்துக்கோண்டா, அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவோம்டா. கரெக்ட். ஐயோ ஐயோ ஐயோ, நிறுத்துடா நிறுத்து, குழந்தை சத்தம் கேக்குது, அடிக்காதீங்க. ஏம்மா இவங்க அடிக்க வேண்டாம் சொல்ற? அப்பா இவங்க எங்களோட ஃப்ரெண்ட். இவங்க கடத்தல்காரமா? உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க? அப்பா இவங்க நல்லவங்க. இந்த சோப்ராஜுக்கு நீங்க இருக்காங்களே. சபாஷ் பாண்டியா, நீ மிரட்டுல பணம் கூட வாங்காம போயிட்டாடுங்க. சூப்பர்.